நான் இசை வைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் இன்றைக்கே அண்ணன் எஸ்பி அவர்கள் உயிர் இழந்து விட்டார் என்று சொல்லும்போது உண்மையிலே தாங்க முடியல. என்னால் இதை வந்து ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. பாலன் குரல்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் கொரோனா கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு அது வந்து அவருடைய குரலுடைய பிடிச்சது. அது கூட ரசிகர்கள் இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும் விட்டுட்டு போயிடுச்சு. காலை ஏன் அவர் கூட்டிட்டு போச்சுன்னு தெரியல. சாகா வரம் பெற அமுதத்தை உண்டவர்கள் தான் தேவர்கள். அதே போல சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள். பால்ல தேன் கலந்தது அவருடைய குரல். பால் இருக்கும் வரை நிலைக்கும் அவரோட புகழ். மண்ணை விட்டு அவருடைய உடலோட மறையலாம், ஆனா மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட குரல் ஒழிக்கும். அந்த குரல் ஒரு நீங்காத குரல், அது ஒரு காந்த குரல், ஒரு கனி குரல். வார்த்தைகளை வர்ணிக்க இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. கலை உலகத்தின் சார்பிலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவேண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். நான் நடிகர் உதயா பேசுகிறேன். எஸ்பிபி ஐயா அவர்கள் நம்ம கூட இல்லைன்றது ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் மூலியமாக அவர் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். காலையிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துடும், அவர் பிழைச்சிடுவார் அப்படின்ற ஒரு ப்ரேயர்ஸ் வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு தான் இருந்தோம். ஆனால் மத்தியானம் வந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களை கேட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் போவோம். ஸோ இனிமேலும் கண்டிப்பாக அவருடைய பாடல்கள் மூலியமாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். அவருடைய குடும்பத்தாருக்கும் சரண் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆன்மா இறைவனை சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல. ஏன்னா எஸ்பிபி ஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால் சந்தோஷப்படுத்தினாரு. இன்னைக்கு நம்மளை எல்லாரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நான் வேண்டுகிறேன். எஸ்பிபி சார், 40,000 பாடல்கள், உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியாது பாலு சார், மறக்கவே முடியாது. எஸ்பி சார் மரணம் அடைஞ்சிட்டார்னு வந்து கேட்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. இசைக்குயில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைவுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. சம்மேளனம் சார்பில் மட்டுமல்ல தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனிப்பட்ட முறையில் கூட அவர் என்னோட மிகச்சிறந்த நண்பர். என்னோட ஏறக்குறைய 11 படத்துக்கு அவர் வந்து பாடியிருக்காரு. பாடும்போது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் மாதிரி தெரிவார். பாடி முடித்த உடனே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, நம்மளுடைய சகோதரன் மாதிரி அவர் பழக ஆரம்பிப்பார். தாம் பெரிய, அதாவது வந்து 50 வருஷத்துக்கு மேலாக ஏறக்குறைய 50,000 பாடல்களை பாடின அந்த கர்வம் வந்து அவரோட பார்வையில், அவரோட பழக்கத்தில், அவரோட வார்த்தையில எதுலுமே இருக்காது. மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த மனிதர். திரைப்பட தொழிலாளர்கள் பல்வேறு நேரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தும்போது, ஃபண்டிங்காக ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு காசு கூட வாங்காமல்
பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தொழிலாளர் மேலே மிகப்பெரிய மரியாதை உள்ளவர், அன்புள்ளவர். அவரோட மரணங்கிறது வந்து நிச்சயமாக பெப்சிக்கும் திரைப்படத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுவரைக்கும் வந்து ஜாதி மதம் மொழி இனம் பார்க்காம மனிதர்களை வந்து மகிழ்விச்சுட்டு இருந்த அவர் இறைவனை மகிழ்விக்கிறதுக்காக இறைவனோட போய் சேர்ந்துட்டாருன்னு தான் தோணுது. அவர் மரணிச்சிட்டாங்கிறது வந்து வார்த்தையில் ஒன்றா சொல்லலாம். இந்த உலகம் உள்ள வரை, இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் அவரோட குரல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பி சார், எஸ்பிபி சாருக்கு மரணங்கிறது இல்லவே இல்லை. என்றும் அவர் எங்களோடு வாழ்ந்துட்டே இருக்கும். அவருடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக சரணுக்கும் எங்களுடைய தொழிலாளர் சார்பில், சம்மேளனத்தின் சார்பில், இயக்குநர் சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பிபி சார் வந்து குழல் இனிதா யாழ் இனிதா என்ன, எஸ்பிபி சாருடைய குரல் தான் இனிதுன்னு சொல்லலாம். பெரிய இசைக்கலைஞர் மாத்திரம் இல்லை, உலகத்துள்ள அத்தனை மொழிகளும் அவருடைய குரலுக்கு மயங்காத மனிதர்களே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வடக்கு இப்படி அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அவருடைய பாடல்னால் அப்படி மயங்குவாங்க, உருகுவாங்க. ஒரு செகண்டில் வந்து 1000 நகாசு பண்ணக்கூடிய ஒரு குரல் வளத்தை பெற்றவர், அசாத்திய திறமை. தையல்காரன் படத்துக்கு எனக்கு இசையமைக்கும் போது அவரோடு பங்களித்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக சொல்லலாம். நானே இசையமைத்து திருப்பாடும் பண்ணும்போது அத்தனை பாடையும் நீ பாடுன்னும் போது இல்லை இல்லை பிரித்து கொடு, என்ன மாதிரி எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த வாய்ப்புகளையும் சக அவங்களுக்கு யார் யார் பாடினாங்கன்றது தெரியும் போது அவங்களுக்கே தெரியாது இது எஸ்பிபி சார் விட்டு கொடுத்தாருன்னு. அப்படி தான் மட்டும் வாழலை, எல்லாரையும் வாழ வைக்கணுன்ற ஒரு மனித பாங்கு, ஒரு உண்மையான ஏழை பங்காளன்னு சொல்லலாம். உலகத்திலேயே சில குரல்கள் உருட்டும் மிரட்டும் திரட்டும், ஆனால் இவர் குரலோ உருகும் உருக்கும் கெஞ்சும் கொஞ்சம் அழும் எழும். பெரிய மாமனிதர் எஸ்பிபி, அவர் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. எஸ்பிபி சார், உங்களோட மறைவு வீட்டில் அப்பா விழுந்த மாதிரி இருக்கு சார். உங்களோட குரல் கேட்டு தான் சார் நாங்கள் வளர்ந்துருக்கோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் பாடல் தான் சார் நாங்கள் கேட்போம். நாங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களோட குரல் தான் சார் எங்களுக்கு ஆதரவு. மனசு ரொம்ப கனமாக இருக்குது சார். என்னோட பல கஷ்டங்களுக்கு உங்கள் குரல் தான் சார் மருந்து. இப்போ கூட இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களை இருந்து தவிச்சிட்ருக்க எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஆதரவு உங்களோட குரல் தான் சார். உங்கள் பாட்டு தான் சார் நாங்கள் இப்போ கேட்டுட்ருக்கோம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்னு நீங்கள் பாடியிருக்கீங்க சார். உண்மை சார், எங்களுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்களோட குரல் அவங்களோட வாழ்ந்துட்டே இருக்கும் சார். ஒரு மாபெரும் கலைஞன் மறைவுக்கு பிறகு எல்லாருடைய இரங்கல்லையும் ஒரு வார்த்தை சேர்த்து பேசுகிறாங்க பாருங்க. அற்புதமான மனிதர், இதை சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்படி அமையப்படுற ஒரு மனிதர் வந்து டேலண்ட், பெரிய லெஜண்ட், உலகம் மொத்தமும் இவ்வளோ பெரிய ரசிகர்கள், அவர் குரலுக்கு மிகப்பெரிய அடிமையான எல்லாரும், இத்தனை வருஷமாக பாடிட்டு இருக்கிற ஒருத்தர் அது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய புகழுடைய உச்சத்தை விட அவருடைய கேரக்டருடைய உச்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது எல்லாருக்கும் அமையாது, அது வந்து நூற்றில் ஒருத்தருக்கு அப்படி அமையலாம். ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். நானும் பல மேடைகளில் பார்ப்பேன், சும்மா வெறும் வார்த்தைக்காகலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே ஆள் மனசுலேருந்து ஆன்மாவிலேருந்து அவருடைய சொற்கள் எல்லாமே வரும், நம்மளை அப்படியே பாதிக்கும். நான் தான் டைரக்டர் செல்வா பேசுகிறேன். என்னுடைய ஃபீல்ட் கேரியரில் எஸ்பிபி சார் வந்து ஒரு முக்கியமான பங்கு முதல் படம் தலைவாசல்ல ஹீரோவா நடிச்சது எஸ்பிபி சார் தான். ஸோ என் ஃபர்ஸ்ட் படத்தில் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவரும் எஸ்பிபி சார் தான். என்னுடைய ரெண்டாவது படம் அமராவதி, அந்த படத்தில் வந்து நான் ஹீரோவை தேடிட்டு இருந்தப்போ அஜித்தை பத்தி சொன்னது எஸ்பிபி சார் தான். அப்புறம் கர்ணா படம், இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிற பாடல் வந்து மலரே மௌனமா. அந்த பாடல் ரெக்கார்டிங் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே
ப்ரொடியூசர்கிட்ட வந்து இந்த பாடலை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எஸ்பிபி சார் தான். ஸோ என்னுடைய டோட்டல் ஃபிலிம் உடைய ட்ராவலில் வந்து எஸ்பிபி சார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணவர். அவரோட பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா மறைவு வந்து ரொம்ப சுகத்தை உண்டாக்கிடுச்சுன்னு சொல்லணும். சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய மக்களே அப்படின்லாம் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடிட்டார், 40,000 பாடல்கள். எல்லார் மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாடகனாகவும் ஒரு பெரிய மனிதராகவும் அவார்டுகள், பல அவார்டுகள் வாங்கி எனக்கு வந்து அவர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, அவர் குடும்பத்துக்கும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாடின பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு பாட்டுனா சொல்லப்போனால் பாடி பறந்த கிளி பாதம் மறந்த கிளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்து கிழக்கு வாசல் படத்தில் பாடிட்டு அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்குது. பாடி பறந்த கிளி நீங்கள் நம்ம விட்டு போயிடுச்சேங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு ஆத்மா சாந்தியடைய இறைவனாக இருக்குது.